ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்லேயே பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எந்தெந்த அளவுகளில் நம்ம எடுக்கணும்ன்ட்டும் பார்ப்போம். நம்ம கடையில் வாங்காமல் சிம்பிளான முறையில் இதை செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். அரிசி, உளுந்து, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இதுதான். வாங்க எவ்வளோ எவ்வளோ நம்ம எடுக்கணும்ன்ட்டு பார்க்கலாம். அரிசி 125 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், உளுந்து 25 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், 5 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். முதல்ல ஒரு வெறும் வாணலை அடுப்பில் சூடாக்கிட்டு உளுந்தை வறுத்துக்கலாம். உளுந்து வந்து சிவக்க வறுக்கணும், இந்த பக்குவத்துக்கு இருந்தால் போதும். நல்லா ஆறுனதும் மிக்சி ஜாரில் முதல்ல அரிசி சேர்த்துக்கலாம். அடுத்தது துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சளிச்சிக்கங்க. நம்ம கடையில் வாங்குகிற பஜ்ஜி மிக்ஸோட இந்த பஜ்ஜி மிக்ஸு சூப்பராக இருந்துச்சு. சொல்லுவாங்கள்ல பசங்கள்லாம் வேறு லெவல்ன்ட்டு, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்து நல்லா அரைச்சிக்கிட்டேன், அதை வந்து சல்லடையில் நல்லா சளிச்சிக்கலாம். இப்போ ரெண்டாவது தடவை இந்த மாதிரி திப்பி இருக்கும், மறுபடியும் போட்டு அரைச்சி இதையும் சளிச்சு நல்லா ரெடி பண்ணிக்கங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சே பஜ்ஜி மிக்ஸு வீட்லேயே தயார் பண்ணிடலாம். கடையில் வாங்கி நம்ம கெடுதல் வயிற்றுக்கெல்லாம் ஒவ்வாமை ஆகிடும், அதனால் நம்ம வீட்லேயே தயார் பண்ணிக்கிறது எப்படின்ட்டு தான் இதில் பார்க்குறோம். மாவு நல்லா அரைச்சி சளிச்சாச்சு, அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்லேயே பஜ்ஜி மிக்ஸு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஒரு பஜ்ஜி மிக்ஸ் இது, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பஜ்ஜி போடும்போது. எங்கள் வீட்டில் வாழைக்காய் இல்லை, உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு. அதை தோலை சீவிக்கிறேன், ஒரு 2-3 எடுத்து அதை தோலை சீவிட்டு நல்லா சீவு கட்டையில் வச்சு நல்லா மெலிசாக சீவிக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தின்னாக வேணுமோ அந்த அளவுக்கு சீவிக்கங்க. சீவின உருளைக்கிழங்கை ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு தண்ணியில் இது எடுத்து வச்சுக்கங்க ஒரு பிளேட்டில். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு பத்தாது, கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் கெடுதல் வேறு. நம்ம வீட்லேயே தயார் பண்ணுறதால இந்த தாராளமாக பயன்படுத்தி நிறைய பஜ்ஜி சுட்டு சாப்பிடலாம். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு பஜ்ஜி மிக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு இதை சேர்த்துட்டு திட்டமாக தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்தில், இட்லி மாவுக்கும் கொஞ்சம் கட்டியாக கரைச்சிக்கங்க. இந்த மாதிரி கரைச்சிட்டு நம்ம சீவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அதுக்கடையில் வாணலில் எண்ணெயை காய வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து உங்கள்கிட்ட கத்திரிக்காய், வாழைக்காய், வெங்காயம் எதில் வேணாலும் இந்த பஜ்ஜி மிக்ஸில் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆப்ப சோடா இருந்தாலும் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இது கூட நம்ம பஜ்ஜி மிக்ஸிலேருந்து உருளைக்கிழங்கை துவச்சி பொரிக்க போகிறோம். இதே போல் எல்லா உருளைக்கிழங்கையும் மாவில் துவச்சி பொரிச்சிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு பச்சி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் என்னமோன்னு நினச்சேன், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்லேயே ரெடி பண்ண பஜ்ஜி மிக்ஸில் செஞ்ச பஜ்ஜியை சாப்பிட்டதும் எனக்கு அசந்து போயிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ, பாய்.